ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வடமொழி சொற்களை இன்னைக்கு தமிழ் சொற்களை வந்து எழுதுறது அந்த வீடியோ தான் பார்க்க போறோம் இப்போ ஸ்கூல் புக் வைஸ் நான் வந்து நம்ம சிக்ஸ் டு ஓல்டு புக் தான் பார்க்க போறோம் இப்போ நம்ம குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸும் பார்த்துட்டு இருக்கோம் அதில் ஒரு டாப்பிக் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடமொழி சொற்களை நீக்கி தமிழ் சொற்களை எழுது வீடியோக்குள்ளே போலாமா வாங்க இது இந்த ஸ்கூல் புக் மட்டுந்தான் நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன் ஸ்கூல் ஸ்கூல் புக்கில் இருக்கிற நீங்கள் படித்தாலே போதும் நம்ம கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து வாங்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பத்தேழு தான் இருக்கும் இந்த முத்தேழு படிச்சுட்டு போனீங்களா ஓரளவு கான்செப்ட்ஸெலாம் தெரிஞ்சிச்சு அப்படினா நீங்கள் ஒன் மார்க் ஈஸியாக அட்டன் பண்ணிக்கலாம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் சமஸ்தானம் அப்படின்னா என்னென்னா தமிழ் மொழி சொல் வந்து அரசு செகண்ட் கார் பாருங்கள் மகிழ்ந்து தேர்டு பாருங்கள் ஏரோப்ளைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானூர்தி ஃபோர்த்து இலாக்கா அப்படின்னா என்னன்னா துறை அப்பாயின்ட்மெண்ட்டை என்ன சொல்லுவாங்கன்னா பணி அமர்த்தல்னு சொல்லி சொல்கிறாங்க தமிழில் சிக்ஸ்த்து பாருங்கள் பிரதானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதன்மை பிரதானம்னா என்னது முதன்மை செவன்த்து பாருங்கள் விஞ்ஞானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறிவியல் விஞ்ஞானம்னா என்னாதுப்பா அறிவியல் நெக்ஸ்ட் எயித்து பாருங்க பஸ் அப்படின்னா பஸ்ன்னு சொல்ல மாட்டோம் பேருந்து சொல்லி சொல்லுவோம் தமிழில் சொல்லுவோம் நைன் ரயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்லணும்னா தொடர்வண்டி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் டென்த்து அப்படின்னா கஜானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவோம்னா கருவூலம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் லெவன்த்து பாருங்க சாவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் என்ன சொல்லுவோம்னா திறவுகோல் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் டுவெல்த் அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் எட்டு சரி அஷ்டம் அப்படின்னா தமிழில் வந்து எட்டுன்னு சொல்லி சொல்கிறோம் பதிமூணு பாருங்கள் அங்கத்தினர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் வந்து உறுப்பினர்னு சொல்லி சொல்கிறோம் சாதம் அப்படின்னா நம்ம சாதம் சொல்லுவோம் அதை தமிழ் சோறுன்னு நினச்சுக்கோங்க தமிழ் கிடையாது ஏன்னா அது வந்து இங்கிலீஷ் சொல்லா பிறமொழி சொல்லுன்னு வச்சுக்கோங்க தமிழ் என்ன சொல்கிறாங்கன்னா சோறு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதிகாரி அப்படின்னு பார்த்திங்கன்னா அலுவலர் அதிபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தலைவர் அந்நியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயலார் அந்நியர்னு என்னது அயலார் அபிஷேகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தாளாட்டு அபிஷேகம்னு என்னது தாளாட்டு அதே அபூர்வம் அப்படின்னு பார்த்திங்கன்னா புதுமை அலங்காரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்படை அலங்காரம்லாம் என்ன சொல்கிறாங்க தமிழில் இங்கிலீஷில் அலங்காரமா தமிழில் வந்து ஒப்பனையம் நெக்ஸ்ட் இருபத்தொன்று பாருங்கள் அனுமதி அப்படின்னு பார்த்திங்கன்னா இசைவு இருபத்தி ரெண்டு பாருங்க ஆபத்து அப்படின்னு பார்த்திங்கன்னா இடர் இருபத்தி மூணு ஆராதனை அப்படின்னு பார்த்திங்கன்னா வழிபாடு டுவெண்ட்டி ஃபோர் பாருங்கள் ஆசிர்வாதம் தமிழில் என்ன சொல்கிறாங்கன்னா வாழ்த்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பிறமொழி சொல்ல லஞ்சம் சொன்னாங்கன்னா தமிழோட சொல்ல வந்து கையூட்ட அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதே டுவெண்ட்டி சிக்ஸ் பாருங்கள் லாபம் அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் வந்து வருவாய் டுவெண்ட்டி செவன் பாருங்க உத்தரவு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆணை அதே டுவெண்ட்டி எயிட் பாருங்க உத்தியோகம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பணி என்னது நெக்ஸ்ட்டு தேர்ட்டி பாருங்கள் கிராமம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சிற்றூர் அதே குமாரன்றத தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா மகன் சொல்லி சொல்கிறாங்க ப பிறமொழியில் நஷ்டம் வந்துச்சு அப்படின்னா மொழியில் என்ன வருது அப்படின்னா இழப்புன்னு சொல்லி சொல்கிறோம் அதே முப்பத்தி மூணு பாருங்க நாஷ்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிற்றுன்றை பஜனை அப்படின்னு என்ன சொல்லுவோம்னா கூட்டு வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கஜானா அப்படின்னு பார்த்திங்கன்னா கருவூலம் அதே ஜனங்கள்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மக்கள்னு சொல்லி சொல்கிறாங்க நிபுணர் அப்படின்னா என்னன்னா வல்லுநர் நிபுணர் என்னது வளர்னர் மொத்தம் இந்த வடமொழி அப்படின்னு பார்த்திங்கனாலே பழைய வந்து ஒரு தேர்ட்டி செவனாக என்பதாக இருக்குது இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் வந்து அட்டன் பண்ணலாம் நமக்கு இலக்கணத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது கொஷின் கேட்குறாங்க யாப் இலக்கணம் சொல்லி இலங்கணம் பொருள் இலக்கணம் அதுக்கப்புறம் தன்வினை பிறவினை செய்வினை செய்பாட்டு வினை வினா வகை அதுக்கப்புறம் பிறமொழி சொல்லு அகரவரிசை கேட்குறாங்க இந்த மாதிரி சந்திப்பிலை இந்த மாதிரி நிறைய கேட்குறாங்க பிற மொழிச்சல் வட மொழிச்சிள் எதுலாம் கேட்குறாங்களே இப்போ இந்த ஏழுலேருந்து ஏதாவது கண்டிப்பாக ஒன்று பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக ஒரு மார்க் வந்து போடலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும் நம்ம ஈஸி எக்ஸாமில் ஒரு மார்க் கிடைக்கிறது ஈஸி நமக்கு ஒவ்வொரு மார்க் எவ்வளோ இம்பார்ட்டன் நமக்கு ரொம்ப தெரியும் அதனால சும்மா ஒன் டைம் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுட்டு பார்த்துக்கோங்க ஓகே கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்சிங்